வந்தானோ தண்ணி வர மாட்டேங்குன்னு ஏச ஆரம்பிச்சுட்டான். அதே மாதிரி கள்ளத்துக்கு எரிவான்னு நினைக்கணுமே, தண்ணி கொடுக்க முடியல. அது ஏன் கொடுக்க முடியும்னு, அது தண்ணிக்கு முக்கியத்துவம் கொடுத்த மாதிரி எனக்கு தெரியல. புது நகராட்சி திருச்செந்தூர், புது நகராட்சி, புது மார்க்கெட்டு, புது பில்டிங், அதெல்லாம் மக்களுக்கு பிரயோஜனம் கிடையாது. தண்ணி லைட்டும் சாலையும் சாக்கடையும் பார்த்தா போதும். நீ புது பில்டிங் கட்டினா ஒண்ணு கிழிக்க வேண்டாம். இங்க வந்து இப்போ தண்ணி கொடுக்க முடியல, அவ்வளவு ஏசனா. ஒன்னு தண்ணி கொடுங்க, எல்லாம் ரிசைன்மெண்ட் போங்காங்க. எப்ப ரிப்பேர் ஆகுது, எப்போ உடஞ்சி போகுது, ஒண்ணுமே தெரியல. ஒரு பொதுமக்கள்கிட்ட போய் உடஞ்சி போகுது, உடஞ்சி போகுது, மோட்டர் போயிட்டு உடஞ்சி போகுதுன்னா அவன் செருப்புகள்ட்டி பிஞ்ச செருப்புகள்ட்டி அடிக்க ரெடியா இருக்கா. நம்ம கொன்னே விடுவோம் பொதுமக்கள் வந்தா. திருச்செந்தூர் வார்டு கவுன்சிலர் ரூபன் அவர்கள் தனது வார்டில் தண்ணி இல்லை, புது நகராட்சி புது கட்டிடம் கட்டி கிழித்ததெல்லாம் போதும் என்றும், தண்ணீர் தான் வேண்டும் என்றும், சாக்கடைகளை சுத்தம் செய்து தாருங்கள் என்று கடுமையாக பேசிய ஆடியோ ஒன்று இணையத்தில் வைரலாக பரவி வருகிறது. திமுகவில் உள்ளவர்களை திமுக குறித்து விமர்சித்து பேசி வரும் காணொலிகள் அவ்வப்பொழுது இணையத்தில் வெளியாகி வருவதும் குறிப்பிடத்தக்கது. திமுகவினர் ஆட்சி அமைத்து 3 வருடங்கள் ஆகும் நிலையிலும் மக்களுக்காக திமுகவினர் எந்த ஒரு நலத்திட்டங்களையும் முறையாக செய்யவில்லை என்ற குற்றச்சாட்டு தொடர்ந்து எழுந்து வருகிறது. அந்த வகையில் இதற்கு முன்பும் சித்தலிங்கம்பட்டி ஊராட்சியில் பள்ளி தடுப்பு சுவர் கட்டிய திமுக அரசு தரமற்ற முறையில் கட்டியிருப்பதாக கூறி அப்பள்ளியில் படிக்கும் மாணவர்களின் பெற்றோர்கள் கையால் சுரண்டி எடுத்த காணொலிகளும் இணையத்தில் வெளியாகி பேசும் பொருளாக இருந்தது. திமுகவினர் ஆட்சி அமைத்த நாளிலிருந்தே அவர்கள் வேலையை மட்டுமே பார்த்து வருவதாகவும், மக்களுக்காக எதுவும் செய்யவில்லை என்று எதிர்த்தரப்பினர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்து சரமாரியான கேள்விகளை எழுப்பி வருகின்றனர். இனி வரும் காலங்களில் திமுகவினர் ஆட்சி அமைக்க மாட்டார்கள் என்றும் அவர்கள் கூறி வருகின்றனர். மேலும் தமிழக அரசு கொண்டு வரும் திட்டங்கள் அனைத்தும் தரமற்றதாகவும் முறையற்றதாகவும் இருக்கின்றது. அந்த வகையில் தமிழக அரசின் மூலம் போடப்பட்ட ரோடுகளை மக்கள் கையால் சுரண்டி எடுப்பது போன்ற காணொலிகளும் இணையத்தில் வெளியாகி வருகிறது. திமுகவினரின் இத்தகைய செயல் மக்கள் மத்தியில் பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது.